ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மதுரை தமக்க மைதானத்தில் மடிஷியா நடத்தக்கூடிய மாபெரும் கண்காட்சி, மதுரை தயாரிப்பு பொருட்களின் கண்காட்சி, நம்ம மதுரை நம்ம பொருள். இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 20, 21 காலை 10:30 நைட்டு 9 வரை இருக்கு. இந்த கண்காட்சியை ரொம்ப டீட்டெயிலாக பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்ட் 1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எல்லா ஸ்டால்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே மதுரையில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டாலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் இவ்வளோ தயாரிப்புகள் இருக்கானு, இன்னுமே நிறைய தயாரிப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிலர் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம மதுரை தமுக்க மைதானம் எல்லாருக்குமே தெரியும். தமுக்க மைதானத்தில் கன்வென்ஷனல் ஹால், மதுரை மாநாட்டு மையம்னு இருக்கும். அந்த கன்வென்ஷனல் ஹாலில் தான் மேட் இன் மதுரை, மடிஷியா நடத்தக்கூடிய மேட் இன் மதுரை கண்காட்சி நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த கண்காட்சி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், 21 வரைக்கும் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த காம்போ பேக்கில் என்னெல்லாம் வரும்? 1/2 கிலோ கடலை மாவு, 1/2 கிலோ கடலை மாவு, 1/2 கிலோ ராகி மாவு, இடியாப்பம் மாவு 1/2 கிலோ, முறுக்கு மாவு 1/2 கிலோ, பாத்தீங்க முறுக்கு மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 1/2 கிலோ, நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. 1/2 லிட்டர் சிக்கன் தேங்காய் எண்ணெய், 200 ml பசு நெய், 800 g நாட்டு சர்க்கரை, 300 g பூண்டு ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எல்லாமே சேர்த்து வாங்கினோம்னாக்கா உங்களுக்கு நிறைய 1350 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ வந்து 3 நாள் ஆஃபர் 1000 rupees கொடுக்குறாங்க. அந்த ஃபுட் ஸ்டால் தாண்டி வந்தோன்னே நிறைய ஷாப்ஸ் இருந்தது, நிறைய மிஷின் மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் இந்த பெட் இந்த மதுரா பெட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இந்த பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ நிறைய ஸ்டால்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டால்ஸோட நம்பர் கீழேயே கொடுத்துருப்பேன். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகா ஏஜென்சிஸ்ன்னு சொல்லி நிறைய அந்த பாக்ஸஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. ஸோ எக்கச்சக்கமான துறைகளில் இருந்திருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நவபுரி என்டர்பிரைசஸ். நாங்கள் வந்து இந்த மாதிரி 10x13, 13x16 நல்லாயிருக்கு இந்த சைஸ். அதுபோக டெக்ஸ்டைல்ஸ் கூடிய பேக்ஸு, அதுபோக டீசல் த்ரோ பேக்ஸு, இதெல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். இப்போலாமே பயோ டீக்ரேடபிள். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா தரக்கம்பளம் அந்த ஏரியாவில் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியாக இருக்கிற மக்கும் கேரி பேக், 100% கம்போஸ்டபிள் டீ கேரி, கம்போஸ்டபிள் கேரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷோபா பயோ சிஸ்டம். அந்த அண்ணாவை நான் பேச சொல்லி அந்த பயோ சிஸ்டத்தை பற்றி கேட்டேன். பட் அவர் ரொம்ப 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 வாய்ஸ் வந்து லோவாக பேசியிருந்தார், அது ஆடிபிளாகவே இல்லை, ரொம்ப இறைச்சல் வேறு இருந்தது. அதனால தான் இந்த பயோ சிஸ்டம் நீங்கள் போடுறது மூலிமா உங்கள் செலவு ரொம்ப ரொம்ப குறையும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம நார்மலாகவே நம்ம அந்த அசுத்த நீர் வெளியே வரும்போது ஒரு ஸ்மெல் வரும், பட் இதில் வந்து அந்த துர்நாற்றம் வராது, நார்மல் க்ளீன் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தோட்டத்துக்கோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க நம்ம மதுரையில் தான் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன். இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த பயோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளமோ அந்த மாதிரி இருக்காது. குறைந்த செலவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழிவு நீரை வெளியேற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பயோ சிஸ்டமுக்கு மாறுங்க, இயற்கை சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்க மேம். இந்த டிக் அப்படின்னா என்னது மேம்? லோன் கொடுப்பீங்க? இப்போ பெண்களுக்குன்னு தனியாக தனிப்பட்ட இதில் ஏதாவது லோன்ஸ் இருக்கா மேம்? இந்த இதில் விமன் ஆண்டர்பிரனருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ உங்களை வந்து பார்க்கணும்னா எங்கே வந்து மேம் பார்க்கலாம்? மடிஷியா ஹாலுக்கு பின்னாடி. ஓகே மேம். Thank you.
டெவலப்மெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், ஃபேவர் ப்ளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரோடுக்கு, பஸ் ஸ்டாண்டு, பெட்ரோல் பல்ப் இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் ஃபேவர் ப்ளாக் பண்ணிக்கிட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான டிசைன் நம்ம இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சிக்ஸாங்கலாம், இது காமனாக எல்லா பிளேஸ்லையும் கவர்மெண்ட்லேயே பச்சு. குவைட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது. டைமண்ட் ஃபேவர் சொல்லிடுவாங்க, டைமண்ட் டிசைன் வரும். 3D மாதிரி தெரியும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3D மாதிரி இப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் கொடுப்பீங்க? 500 ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுக்கும், மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் மதுரையில் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க? ஏர்போர்ட் தாண்டி கூடகோவில். இவங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாண்டி கூடகோவில்னு ஒரு ஏரியாவில் இருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபோரஸ் இன்டீரியர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரஸ் இன்டீரியரோட ஸ்டால் நம்பர் 21 இருக்கும். நம்ம கூட ஸ்ரீனிவாசன் சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ மதுரையில் பெஸ்ட் இன்டீரியர் அப்படின்னா ஃபோரஸ் இன்டீரியர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் மேனுஃபேக்சரராகவும் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷில் ஒர்க் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இங்கே இருக்க செட்டப் வந்து நியூவாக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்க எல்லாமே ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுடைய வீடாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷோரூமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்மளை டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். டிசைன் பண்ணி கொடுத்து உங்களை ஒர்க் பண்ணி கொடுத்துறோம். இல்லை ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எது வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணுமோ அது மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்க இந்த கிச்சன் செட்டப், இங்கே என்னென்ன செட்டப் சார் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா? ஸ்லைடிங் கப்போர்டு, இது வந்து ஸ்லைடிங் கப்போர்டு. ஸ்லைடிங் கப்போர்டு, ஸ்லைடிங் கப்போர்டு வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ் டைப். அந்த சத்தன போய் அடிக்காது, போய் அடிக்காது, மெதுவாக போய் அடையும். ரெண்டுமே ஒரு சாஃப்ட் க்ளோஸ் டைப். இது ஸ்லைடிங் போர்டு, இது வந்து மெட்டாலிக் மைக்கா வித் ப்ரொஃபைலோட உண்டு. அது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மிரர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். எல்லாமே நைட் செட்டப் போட உங்களுக்கு வந்து. ஸோ பெண்களோட ஒரு இதுனே சொல்லணும், கோட்டைனே சொல்லணும். ஸோ இது வந்து கிச்சன் செட்டப்பு. கிச்சன் செட்டப்பில் வந்து நம்ம வந்து அக்ரிலிக் டோர் கொடுக்கணும். இது வந்து அக்ரிலிக் டோர்ஸ். அக்ரிலிக் டோர்லேயே இப்போ புது மாடல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொடி ரிப்பு இருக்கும். ஓகே, அந்த லைன்ஸ் மாதிரி போகும், லைன்ஸாகவே இருக்கும். இதோடய அதுக்காக ப்ரொஃபைல் டோர்லையும் சேர்த்தாவே இதுவுமே அந்த சாஃப்ட் டச்சோட தான் மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எல்லாமே இந்த மாதிரி பொடி ரிப்பு, வெர்டிகல் ரிப்பு, ஹரிசாண்டல் ரிப்பு எல்லாமே இருக்குது. கலர் வேரியன்ட் சார், நார்மல் ஃபினிஷ்க்கும் ஃபேக்ட்ரி ஃபினிஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? நார்மல் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ தான் வெயிட் போட்டாலும் அந்த ப்ளேவுட்டுக்கும் மைக்கோக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். இதே நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணும்போது அந்த கேப் இருக்காது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிரிக்கணும் நம்ம வந்து ஈஸியாக பிரிக்க முடியாது, அந்தளவுக்கு ஆயிரும். அதுபோல் நம்ம இந்த டேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து ரிட்டர்ன் ஒரு டேப் வரும். அந்த டேப்பெல்லாம் அவ்வளோ ஃபைன் டியூனிங் ஆயிரும். இது வந்து உரிக்கவே வராது, உரிச்சா கூட தனியாக தூக்கிட்டு தெரியாது, சேர்ந்து தான் உரிக்கும். அந்தளவுக்கு வந்து குறிப்பாகிடும். ஸோ இது லைஃபோட வந்து ஃபோர் டைம் லைஃப்பாக இருக்கும். இதே போல் நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 15 நாள் முடிய வேண்டிய வேலை கேட்டு ஒரு 3 நாள் 5 நாள் பிடிச்சிடலாம். ஃபேக்ட்ரி ஃபினிஷ் நம்ம பண்ணுறோம், ஃபேக்ட்ரி ஃபினிஷில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளேவுட் மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று உங்களுக்கு ஒட்டு இல்லையா, ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும் போது சரியாக ஒட்டு ஒட்டாமல் இருக்கும். ப்ளேவுட் மைக்கோ இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். இதே ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணும்போது அந்த கேப் இருக்காது. ப்ளேவுட்டுக்கு மைக்கோவுக்கும் இடையில எல்லாமே ஃபுல்லாகவே ஃபுல் பாண்டிங் ஆகிடும், பிரிக்க முடியாத பாண்டிங் ஆகிடும். இது போக இந்த இன்பென்ட் டேப்லாம் நம்ம இதில் ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா ஒரு பாயிண்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது போக ஃபேக்ட்ரியில் பண்ணும்போது நம்ம நார்மலாக ஒரு 5 நாள் பண்ணக்கூடிய ஒர்க்கை 3 நாள்லேருந்து 5 நாளில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியே கொடுத்துருவோம்.
ஸோ டைம் வந்து ரொம்ப எடுக்காது. நிறைய பேருக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கனவாக இருக்கும். அந்த வீடை அழகாக கட்டி பார்த்துட்டு அந்த வீட்டில் அழகான இன்டீரியர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்கும். அதை ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீடில் அவங்க வீடாக நினச்சி அவங்க அவ்வளோ அழகாக நீர்த்தியாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாலை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸில் வந்து 3 தலைமுறை 4 தலைமுறை பாரம்பரியமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களா இருக்காங்க. அது இல்லாமல் நியூ என்டர்பிரினராகவும் நிறைய பேர் இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுங்கள். இது லாஸ்ட் இயர் நம்ம கவர் பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வருஷமும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புது பொருட்கள் ஆட் ஆன் ஆயிருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். 40 வருஷமாக இருக்கு. இது என்ன பெல்ட் சார்? இந்த பெல்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றது? இந்த பெல்ட் கிரைண்டருக்கு வரது மேடம். புள்ளிய கனெக்ட் பண்ற மோட்டார்ல இருந்து. இப்போ நம்ம வீட்ல ஒவ்வொருத்தர்க்கிட்டயும் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் கிரைண்டர்ஸ் இருக்கும். இப்போ சைஸ் இருக்கா இதுக்கு? ஆமா மேடம், வேரியஸ் சைஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கம்பெனி கிரைண்டருக்கும் ஒவ்வொரு சைஸ். நீங்க ரீடெயில கொடுக்குறீங்க? இங்க இது சேல்க்கு இருக்கா? டைரக்டா கம்பெனிக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க ஸ்டால்ல சேல் பண்றீங்களா? இது சேல்ஸ் பண்ணுங்க. இங்கே நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மதுரா கன்சல்டன்சி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக அவங்க நம்பர் தரேன், செக் பண்ணுங்கள். அடுத்து தங்கமயிலேருந்து டிஜிகோல்ட் ஆப் ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா மடிஷியாவிலிருந்தும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அடுத்து என்ன சாப்பாடு ஸ்டாலாக தான் நிறைய இருந்தது. இப்போ இந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது. இங்கே வந்து உங்களுக்கு இந்த மைதா அதுலலாம் வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரைஸ் ஃப்ளவரில் செஞ்ச பொருட்களாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாலையும் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. மதுரையில் இவ்வளோ ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்களான்ற அளவுக்கு. அடுத்து இந்த சந்தன கடை, இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதே ஒரு நல்ல வைப் இருந்தது, ஒரு டிவோஷனல் ஃபீல் வந்துடும். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே அந்த ஸ்டால் விசிட் பண்ணி அங்கே திங்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. அடுத்து எஸ்பி வைத்தீஸ்வரன் அண்ட் ப்ரோஸ்னு இருந்தது. இது வந்து பயறு பருப்பு வகைகள். இதெல்லாமே இப்போ ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. www.chinawana.com வெப்சைட் போனீங்கன்னா கம்மியான விலையில் வாங்கலாம். இப்போ நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. லைக் 190 ரூபா வரைக்கும்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து பருப்பு பயிருக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு காம்போ பேக்காக வாங்கும் போது ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. வணக்கம், நாங்கள் எஸ்பிஎஸ் பிராண்ட்லேருந்து பேசுகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து 3 நாளாக இங்கே எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து இதில் வீட் ஃப்ளார், அப்புறம் கேப்ப மாவு, ராகி 1/2 கிலோ, அதுக்கப்புறம் இடியப்பம், அப்புறம் இது டபுள் ரோஸ்டட் ரவா, வேல்மாட் எங்களோட சப் பிராண்ட் இது ஆக்சுவலாக, அப்புறம் சம்பா கோதுமை ரவை, அதுக்கப்புறம் 200 கிராம் வந்து கிராம் ஃபிளர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஃப்ரீ, அதுவும் ஒரு கீச்சைன் ஃப்ரீ வரும். இது வந்து 200 ஆகும். இப்போ இந்த பாக்ஸ் 200 ஆகும். இது மாதிரி வேற என்ன ஆஃபர்ஸ் மேம் இருக்கு? ஸோ இதுலேயுமே 4 ப்ராடக்ட் இருக்கும். சேம் அதே தான், கேப்ப மாவு, இடியப்ப மாவு, அதுக்கப்புறம் டபுள் ரோஸ்டர் ரவா, தென் வீட் ஃபிளர். இது எவ்வளோ மேம்? இது வந்து 100 ரூபாய். இந்த கூட 100 ரூபா. இது எவ்வளோ? இப்போ வந்து மதுரையில் இருக்கவங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த லொக்கேஷன், டேரெக்டாக உங்கள் பிராண்டை உங்ககிட்டே வாங்கணும்னா எங்கே மேம் வரலாம்? தெப்பக்குளம் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கணும்னா கீழே மசீதியில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கடை இருக்க, கடை எங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்தில் கரெக்டாக ஒரு காசி கிளினிக்னு ஒரு ஏற்றம் அந்த மருது பாண்டியர் சிலைக்கு பக்கத்தில். எஸ்விஎஸ் கடலை மாவு கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. 90 ஆண்டுகளை கடந்து போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அந்த ஸ்டாலை விசிட் பண்ணுங்கள். அவங்க நம்மளோட தெப்பக்குளம் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸ்டால் இல்லாமல் நேர்லேயும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஜனதா சர்பத் இருந்தாங்க, கண்டிப்பாக ஜனதா சர்பத் டேஸ்ட் பண்ணவங்க இருக்க மாட்டீங்க. அவங்க இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாலும் நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்தோம். ஸோ நீங்கள் எதுவும் வாங்கணும் சர்பத் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வாங்கலாம். இது இல்லாமல் நிறைய புது புது ஸ்டால்ஸ் இருந்தது. இந்த பிராண்டெல்லாம் நம்ம மதுரையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ரூபின்னு சொல்லி இந்த ஜூஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ விலாஸ், இவங்க கடலை மிட்டாய் 1853 ஆண்டுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 90s kids பிடிச்ச இந்த ஐட்டம் எல்லாமே இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டுலேயுமே வாங்கலாம். இவங்க எங்கே இருக்காங்கன்னா முனிச்சாலையில் தான் இருக்காங்க. இவங்க ஃபோன் நம்பர் தரேன், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். நைலான் டேப்பில் பண்ணுறது ஓகேண்ணா. சைஸ் என்ன சைஸ்லேருந்து உங்ககிட்ட இருக்கு?
ஆறு அடி உயரம் வரும். அகலம் வந்து இப்ப அதிகமா கேட்டாலும் நீங்க செஞ்சு தருவீங்களா? ஸ்டார்டிங் 1000 எவ்வளவுல இருந்து? 4200 இருக்கு வச்சிருக்கீங்க. இதுல வந்து இந்த நார் மாதிரி போட்டு பண்றீங்க, இதெல்லாம் வைக்கிறத பொறுத்து நல்லா போட்டு அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல புது தகவலுடன் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.